ஹலோ குட்டீஸ் இந்த வீடியோவில் காடு அப்படின்னு ஒரு கவிதை பார்க்க போகிறோம் இந்த கவிதையை எழுதுனவங்க கவிஞர் சுரதாவங்க இந்த கவிதையில் காட்டை பற்றி காட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்கள் பற்றி அப்புறம் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளோட செயல்பாடுகள் பற்றியெல்லாம் கவிஞர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் காடு உங்களுக்கு தெரியும் காடு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு காடு இல்லை அப்படின்னா இந்த பூமியே இல்லை இந்த உலகமே இல்லை காட்டு வளம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏன் இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்துக்கே ரொம்ப ரொம்ப அவசியம் காட்டிலேருந்து நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது காடு நிறைய நமக்கு வாரி கொடுக்குது காடு அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடு கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான கொடை அப்படின்னு சொல்லலாம் காடு கடல் நமக்கு எப்போவுமே நம்ம காட்சிக்கு இன்பம் கொடுக்கக்கூடியது ஒரு நாட்டோட வளம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளோட அளவு பொறுத்து தான் மதிப்பிடப்படுது எந்த நாட்டில் காடுகள் அதிகமாக இருக்கோ அந்த நாடு வளமான நாடு அப்படின்னு சொல்லுவாங்க காட்டோட வளம் தான் நாட்டோட வளம் அப்படின்னு அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க காட்டையும் காட்டோட குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளோட கொண்டாட்டங்களையும் இந்த கவிதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் கவிதையை பார்க்கறக்கு முன்னால் இந்த கவிதையை எழுதின சுரதா அவர்களை பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன் இவருக்கு பாரதிதாசன் மேலே அலாதி பற்று பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன சுப்புரத்தினம் அதனால் இவர் தன்னோட பெயரை சுப்புரத்தினதாசன் அப்படின்னு மாற்றிட்டார் அதோடய சுருக்கம் தான் சுரதா சுப்பு அப்படிங்கிறதுல ரத்தின அப்படிங்கிறதுல ரா தாசன் அப்படிங்கிறதுலருந்து தா சுப்பு ரத்தின தாசன் இதோட சுருக்கம் தான் சுரதா உவமைகளையெல்லாம் பயன்படுத்தி கவிதைகள் எழுதுறதில் இவர் ரொம்ப வல்லவர் அதனால் இவருக்கு உவமை கவிஞர் அப்படின்னு கூட ஒரு பேர் உண்டு அமுதும் தேனும் தேன் துறைமுகம் இது மாதிரி பல நூல்களை இவர் இயற்றியிருக்கார் இந்த பாடல் காடுங்கிற இந்த பாடல் சுரதா கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதியிலிருந்து எடுத்துக் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் கிளிக்கண்ணி அப்படிங்கிற பாவகையை சார்ந்தது அது என்ன கிளிக்கண்ணி கிளியோட மொழி மாதிரி இனிய சொற்களை பேசக்கூடிய பெண்ணை நோக்கி சொல்கிற மாதிரி இனிய சந்தத்தில் பாடப்படக்கூடிய இசை பாடல் வகை தான் கிளிக்கண்ணி பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க இந்த பாடலை நம்ம பார்க்கலாம் கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிரும்மடி காடு பொருள் கொடுக்கும் காய்கனியெடுக்கும் கூடி களித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வளியில் தடையிருக்கும் பச்சை மாயில் நடிக்கும் பன்றி கீழங்கெடுக்கும் நச்சரவங்கலங்கும் கிளியே நரியல மூளையிடும் தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி சிங்கம் கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் இயற்கை விடுதியே குட்டீஸ் கார்த்திகை தீபம் மாதிரி காடு முழுக்க பூக்கள் பூத்திருக்குமா கார்த்திகை மாதம் தீபம் வைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளவு அழகாக இருக்கும் இல்லையா அந்த கார்த்திகை விளக்கு மாதிரி காடு முழுவதும் பூக்கள் பூத்திருக்கும் அதை பார்க்கக்கூடிய கண்கள் குளிர்ச்சி பெறும் ஏன்னா அவ்வளவு அழகான காட்சி அற்புதமான காட்சி அந்த காட்சியை பார்க்கக்கூடிய கண்கள் பார்வை குளிருமடி கிளியே அப்படிங்கிறது கிளிக்கிட்ட சொல்கிறது இல்லை இங்கே ஒரு பெண்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது கிளியோட மொழி பேசுகிற மாதிரி இனிமையான சொற்களை பேசக்கூடிய பெண்ணை நோக்கி இந்த பாடல் பாடுற மாதிரி கார்த்திகை தீபம் மாதிரி காடு முழுவதும் பூக்கள் பூத்திருக்கோம் அந்த பூக்களை பார்க்கக்கூடிய கண்களெல்லாம் குளிர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க காடு நமக்கு பல வகையான பொருள்களை கொடுக்கும் காய்கனிகள் கொடுக்கும் எல்லாரும் சந்தோஷமாக கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குரங்கு குடியிருக்கும் அதாவது காட்டில் நிறைய மரங்கள் இருக்கும் அந்த மரக்கிளைகளெல்லாம் குரங்குகள் வசிக்கும் அந்த குரங்குகள் வசிக்கக்கூடிய மரக்கிளைகளில் இருக்கக்கூடிய கனிகளையெல்லாம் அது பறித்து உண்ணும் பறித்து சாப்பிடும் அந்த மரங்களெல்லாம் வெயிலை மறைச்சு நிழல் கொடுக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் அப்படின்னா மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் கொடுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் காடு அப்படின்னா எப்படி இருக்கும் அடர்ந்த மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கும் மரங்கள் அடர்ந்து இருக்கும் அந்த மரத்து மரங்களுக்கு இடையில வெயில் படாமல் வெயிலை மறைச்சு நிழல் கொடுக்கும் அதுதான் காடு வழியில் தடை இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அடர்ந்த காடு ரொம்ப அடர்த்தியான மரங்கள் இருக்கக்கூடிய காடு புதர் செடிகள் இருக்கும் செடிகள் இருக்கும் அடர்ந்த மரங்கள் இருக்கும் அந்த வழியாக போகிறவங்களுக்கெல்லாம் அது தடையாக இருக்கும் அடர்ந்த காடு அப்படிங்கறதால அது வழியில தடையாக இருக்கும் அந்த வழியில் போகிறவங்களுக்கு தடையாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு அடர்ந்த காடு பச்சை மயில் நடிக்கும் பச்சை மயில் அப்படின்னா பச்சை நிறம் கொண்ட மயில்களெல்லாம் நடனம் ஆடும் மயில் நடனம் ஆடுற காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது தோகை விரிச்சு ஆடுறது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி மயில்களோட நடனத்தை நம்ம காட்டில் பார்க்க முடியும் பன்றிகள் காட்டில் இருக்கக்கூடிய பன்றிகள்லாம் என்ன பண்ணுமா கிழங்குகள் மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ணை தோண்டி மண்ணில் இருக்கக்கூடிய கிழங்குகளையெல்லாம் தோண்டி எடுத்து அது சாப்பிடும் அது உண்ணும் நச்சரவங்கலங்கும் நச்சரவம் அப்படின்னா விஷமுள்ள பாம்பு அந்த விஷமுள்ள பாம்பெல்லாம் என்ன பண்ணுமா கலக்கமடையும் எதுக்காக கலக்கமடையும் அந்த பன்றிகள்லாம் காட்டில் இருக்கக்கூடிய கிழங்குகள்லாம் தோண்டி உண்ணும் தோண்டி சாப்பிடும் அதை பார்த்து நஞ்சு இருக்கக்கூடிய அதாவது விஷமுடைய பாம்புகள்லாம் கலக்கமடையும் அப்படின்னு சொல்கிறார் நரியெல்லாம் என்ன பண்ணுமா ஊலையிடுமா நரி கூட்டம் ஊலையிடும் எல்லாம் பயங்கரமாக நரிக்கூட்டம் ஊலையிடுற சத்தத்தையெல்லாம் நம்ம காட்டில் கேட்க முடியும் அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி அப்படின்னு சொல்கிறார் அதிமதுரம் அப்படின்னா என்ன அர்த்தம் மிகுந்த சுவையுடைய அப்படின்னு அர்த்தம் அதிமதுரம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய தலைகளை யானைகள்லாம் தின்னுட்டு அப்படியே புதுநடை போடுமா புதிய நடை போடுமா அந்த தலைகளையெல்லாம் சாப்பிட்டு அந்த யானைகள்லாம் நல்லா புதிய நடை போடும் பூங்குயில் கூவும் அப்படின்னு சொல்கிறார் மரத்தில் இருக்கக்கூடிய குயில்களெல்லாம் இனிமையாக அதோடய குரலில் குயில் கூவுறதை நீங்கள் கேட்டிருப்பீங்க ரொம்ப இனிமையான குரல் குயிலுக்கு அது கூ கூன்னு ரொம்ப அழகாக இனிமையாக கூவும் மரங்கள் இருக்கக்கூடிய குயில்களெல்லாம் கூவுற சத்தத்தை நம்ம காட்டில் கேட்க முடியும் அந்த காட்டுக்குள்ள சிங்கம் புளி கரடி சிறுத்தை இது மாதிரி விலங்குணங்கள்லாம் எங்கேயுமே அழைஞ்சு தெரிஞ்சிட்ருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அந்த விலங்குகளோட வாழ்விடம் காடு தான் இயற்கையான தங்குமிடம் காடு தான் அந்த காட்டுக்குள்ளே இந்த விலங்கினங்கள்லாம் சுற்றித் தெரிகிற காட்சியை நம்ம பார்க்க முடியும் எங்கே பார்த்தாலும் அழைஞ்சு தெரிகிறத நம்ம பார்க்க முடியும் இயற்கை விடுதி இயற்கை விடுதி விடுதி அப்படின்னா தங்குமிடம் அப்படின்னு அர்த்தம் இயற்கையாக அது தங்கக்கூடிய இடம் காடு தான் அந்த காட்டுக்குள்ளே விலங்கினங்கள்லாம் அங்கே எங்கேயுமே அழைந்து தெரிகிற காட்சியை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு கவிஞர் இந்த பாடலில் காட்டில் என்ன காட்சி இரு பார்க்குறாரோ பார்க்குறோமோ அந்த காட்சியை ரொம்ப அற்புதமாக வர்ணிச்சிருக்கார் பொருள் பாருங்க ஈன்று அப்படின்னா பெற்று அப்படின்னு அர்த்தம் களித்திட மகிழ்ந்திட கொம்பு அப்படிங்கிறது கிளை கொம்பில் பறிக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அந்த குரங்குகள்லாம் மரக்கிளையில் இருக்கக்கூடிய கனிகளை பறித்து சாப்பிடும் கொம்புங்கிறது கிளை நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு விடம்ங்கிறது விஷம் நஞ்சு விடம் விஷம் எல்லாமே விஷத்தை குறிக்கக்கூடியது விடமுள்ள பாம்பு அதுதான் நச்சரவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிமதுரம் அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவையுடைய அப்படின்னு அர்த்தம் மிகுந்த சுவை விடுதி அப்படிங்கிறது தங்குமிடம் காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் காட்டுக்கு எத்தனை பேர் பாருங்கள் கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பழவம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முதை மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அரில் அரல் புதுக்கை கணையம் இது அத்தனையோ காடுகளை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் அத்தனைக்கும் பொருள் என்ன அப்படின்னா காடு காட்டை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான் இது எல்லாமே குட்டீஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோ பார்க்கறக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி